கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நிறைய ஆராதனை பண்ணுறதை விட நிறைய காணிக்க கொடுக்கறதை விட நிறைய ஜபம் செய்கிறத விட நிறைய ஊழியக்காரர்களை ஆதரிக்கிறத விட நிறைய மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்கிறத விட தேவனை ரொம்ப பிரியப்படுத்துகிற விஷயம் எது தெரியுமா நாம் ஒரு தவறை உணர்வது ஓசியா தீக்கத்தரசி உஷா ஐந்தாம் மத்தியுடைய பதினைந்தாம் வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தேடும் மட்டும் நான் என்னுடைய ஸ்தானத்திற்கு போய்விடுவேன் தங்களுடைய ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாக தேடுவார்கள் அப்போ ஆண்டவர் வந்து நாம் செய்கிற நிறைய ஆராதனைகளை விட நிறைய வழிபாடுகளை விட மிக முக்கியமாக விரும்புகிறது என்ன தெரியுமா நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற தவறுகளை உணர வேண்டும் கெட்டகுமாரம் பாருங்கள் அவ்வளவு தவறு பண்ணிட்டு அப்புறமா அப்பா கிட்ட போகிறான் அந்த அப்பா அவனுக்கு எவ்வளவு சலுகை செய்கிறாரு எவ்வளவு இப்போ அவர் வந்து அவரை வரவேற்று அவனை எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாரு நல்ல செருப்பு நல்ல உடை நல்ல மோதிரம் நல்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்குறாரு காரணம் என்ன ஒரு மனிதன் தவறை உணர்வது என்பது அவ்வளோ கடினமான விஷயங்க ஆராதனை பண்ணுறது ஈஸி காணிக்க கொடுக்குறது ஈஸி ஊழியம் பண்ணுறது ஈஸி தேவனுக்காக நிறைய நிறைய காரியில் செய்கிறது சரி ரொம்ப கடின இது தெரியுமா நம்முடைய உணர்வுகளை நாம் அறிந்து திருத்துவது நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்மை சீர்படுத்துவது நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வது அப்போ எந்த ஒரு மனுஷன் இந்த விஷயத்தில் தன்னை உணர்ந்து மனம் திரும்ப வருகிறானோ அது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய விஷயம் அதுக்கு சாதாரணமான ஒரு மனம் போதாது விசேஷமான மனம் வேணும் இப்போ சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே சில நல்ல விஷயங்களோடு தான் வாழ்வாங்க நீதியாக இருப்பாங்க ஒழுங்காக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க அவர்கள் இயற்கையாகவே நல்லதை செய்கிறதுக்கு ஒரு மனம் இருக்கும் ஆனால் சிலர் ரொம்ப மோச மோசமாக வாழ்வாங்க மோச மோசமான சுபாவம் மோசமான நடத்தை அப்படிப்பட்டவங்க ஒரு காலகட்டத்தில் தங்களை திருத்தி கொண்டு வருகிறாங்கன்னா அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கடினமான வேலை தெரியுமா ஆனால் அவர்கள் திருந்துகிறார்கள் இதைத்தான் நம்முடைய வாழ்வில் ஆண்டோர் விரும்புகிறார் நாம நினைக்கலாம் நிறைய ஆராதனை பண்ணால் ஆண்டோர் சந்தோஷப்படுவார் நிறைய ஜபம் பண்ணால் சந்தோஷப்படுவார் இதெல்லாம் எளிதான காரியங்கள் கடினமானது என்ன தெரியுமா விட்டுவிட நாம் மறக்கின்ற ஒரு தவறான சுபாவத்தை விட்டு விடுவது விலகி வருவதற்கு மறக்கின்ற ஒரு தவறான பழக்கத்தை விட்டு விலகி வருவது மற்றவர்களை குறித்து மாற்றுவதற்கு கடினமான ஒரு தவறான சிந்தையும் மாற்றுவது தவறுகளை உணர்வது தான் தேவ் ந தேவடைய மிகப்பெரிய வேலை மிக கடினமான ஒன்று ஆண்டவருக்காக நம்ம கடினமானதை செய்யணும் அப்போ அந்த உணர்வதற்கு ஆண்டோட்டத்தில் வருகிற பொழுது ஆண்டவரே நம்ம உதவி செய்கிறார் நம்மை பாராட்டுகிறார் நமக்கு பரிசு கொடுக்கிறார் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தூதலுக்கு முன்பாக பெரிய சந்தோஷம் இருக்குன்னு இயேசு கிறிஸ்து ஓமையில் சொன்னார் அப்போது மனம் திரும்புகிறதா எல்லாவற்றை விட மேன்மையான இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற மக்கள் துதிக்கிற மக்கள் ஜெபிக்கிற மக்கள் ஆனால் நம்முடைய குறைகளை உணர்கிற மக்களா தவறுகளை விட்டு திருந்துகிற மக்களா நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை புரிந்து கொண்டு மாற்றுகிற மக்களா அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை பாராட்டுவார் பரிசளிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார்